வந்து ஒரு கெஸ்ட் கூட்டு வந்திருக்கேன், அதான் நம்ம சுரேஷ். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நான் முத கெஸ்டா கோகு. உங்களுக்கு நீங்க கெஸ்ட் இல்ல, இனிமே நம்ம சேர்ந்தா செய்ய போறோம். ஓ ஓகே ஓகே, இன்னும் ஆள் சேரலாம் நம்ம கூட. சோ மைக்லாம் வாங்கணும், செலவெல்லாம் கொஞ்சம் கூட ஆகும். அதான் பிரச்சனை இல்ல. ஸ்டுடியோ அப்படி நீங்க ஏன் இது என்ன குறை இந்த ஸ்டுடியோ? இது இது மேன்மேட் ஸ்டுடியோ இல்ல அது. ஆமா, இது மேன்மேட் ஸ்டுடியோ. இப்ப நீங்க வந்து எந்த விஷயத்த ரொம்ப நம்புறீங்க உங்க வாழ்க்கையில சொல்லுங்க. நம்ம நல்லது செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும். இது வந்து நான் ரொம்ப நம்புவேன். ஆனா நல்லது செய்யறவங்க எல்லாம் நல்லவா இருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிருப்போம் கோகு. இப்ப அதோட கர்மா சொல்றீங்க. ஆமா, அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இப்ப நிறைய காசு சம்பாதிச்சவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காசுலாம் ஒரு பொருட்டே இல்ல. இது பாத்துறீங்களா? காசுலாம் பொருட்டு. அப்புறம் நல்லா படிச்சவங்க, நல்லா படிச்சவங்க என்ன சொல்லுவாங்க? படிப்புலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படி சொல்றாங்க தெரியல. ஒருவேளை இவன் படிச்சு வந்துடுறான் அப்படின்ற மாதிரியான விஷயங்களா? இல்ல, நான் நிறைய இது பார்த்திருக்கேன். இப்போ சில சொல்லுவாங்க, இதெல்லாம் வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது அப்படி சொல்றவங்க வாழ்க்கையில வந்து எல்லா விஷயங்களும் அச்சீவ் பண்ண ஒரு ஆளா இருப்பாங்க. அதே அப்படி அந்த தாட் வருது எனக்கு தெரியல. சலத்துல கோகு, நீங்க சொன்ன விஷயமா கூட இருக்கலாம். எங்கடா சொன்னா இவங்க நம்மள ஃபாலோ பண்ணி வந்துருவாங்களோ? ஓகே, தமிழ் படத்துல வரும் பார்த்திருக்கீங்களா, பணக்காரவங்க எல்லாத்தையும் கெட்டவங்களா காமிப்பாங்க, ஏழைங்க எல்லாத்தையும் நல்லவங்களா காமிப்பாங்க. சோ இந்த மிடில் கிளாஸ்ல வாழ்றவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. சலத்துல இந்த எண்ணம் வந்து நம்மளோட தலையில வந்து அப்படியே விதிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, சேவா வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷம் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அது நம்ம என்ன மாதிரி அமைப்பு சுத்தி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். ஓகே, ஒருவேளை நீங்க ஒரு ரேடியோ அனௌன்ஸ் ஆகலாம், என்ன இருப்பீங்க சுரேஷ்? நான் வந்து ஒரு ஐடி துறையில தான் கண்டிப்பா இருந்திருப்பேன். ஐடி முன்னுக்கு ஐடியில தான் இருந்தீங்க? ஆமாமா, எனக்கு லெக்சர் உங்க கூட வேலை செஞ்சவங்க ரெண்டு மூணு பேர் பாத்திருக்கேன். யாரு? நம்ம சேட்டை பிடிச்ச கையா நீங்க? அப்படியா? ஏன் வேலை இடத்துல ரொம்ப அமைதியா இருப்பேன். அப்படியா? ஒரு நம்ம டீம்ல ஒரு டீம் டீமா வேலை செய்வீங்களா? இந்த இப்ப எங்களோட வந்து எப்படின்னா ஒரு கால் சென்டர் மாதிரி தான், எப்படின்னா ஒரு டெஸ்க் இருக்கும், கால் பண்றவங்களும் மிரட்டர் தான். ஆமாயா போன வையா அந்த மாதிரி இல்ல, ஆல் இங்கிலீஷ். அப்ப மோனிட்டெல்லாம் இருக்கும். சரி, நம்ம என்னன்னா ஐடியில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய டிவிஷன் இருக்கு. அதில் வந்து டெவலப்பிங் இருக்கு, அப்புறம் சர்வர் சப்போர்ட்னு சொல்லுவாங்க, என்னென்னமோ இருக்கும். அது வருஷப்படுத்தினா நினைக்கிறேன் எவ்வளோ தாண்டி போவோம். ஸோ மேபி நான் ரேடியோக்கு வராமல் இருந்திருந்தேன்னா என் வேலை வாழ்க்கை அங்கே தான் இருந்திருக்கும். ஆனால் சந்தோஷமாக இருந்திருப்பேனான்னு தெரியாது. இப்போ நம்ம ரேடியோவில் இருக்கிறதுனால அது ஒரு தனி சந்தோஷம். ஐ திங்க் உங்கள் வாழ்க்கையிலேயே ஃபுல்லாக ஃபோன் பெரிய பங்கு போல. ஃபோன் கால்ஸ் அப்பயும் ஃபோன் கால்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க, இப்பயும் ஃபோன் கால்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. கிட்டத்தட்ட. ஏன்னா நம்ம ரேடியோவில் வேலை செய்யும் போது ஆரம்பத்தில் வந்தப்ப ரொம்ப நான் ரேடியோ வேற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். வந்ததுக்கப்புறம் தான் இது இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆளும் கூட அன்னாடிக்கும் பேசுறது அது ஒரு தனி சுகம். சில பேர் வந்து நம்மள அவங்க வீட்டுல ஒரு சொந்தமா நினைச்சு அவங்களுடைய கதையெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? அது ஒரு வேற மாதிரி இருக்கும். ஆனா இங்க வராட்டி கண்டிப்பா ஐடியில தான் இருந்திருப்பேன். ஆனா முயற்சி நிக்காம பண்ணியிருப்பேன். ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம டிவியில ரேடியோ இல்லாத ஒரு மீடியால வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து டிவி ஹோஸ்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணேன். ஓகே, காலகட்டத்தில் வந்து ஆடிஷன்லாம் வந்தேன், பட் அப்பயே தெரிஞ்சிருச்சு. திருப்பி அனுப்பிட்டாங்களா? சொல்லி அனுப்புறோங்க அப்படின்னு சொன்னாங்களா? தெரிஞ்சிருச்சு. ஓகே ரைட்டு, ஏன்னா அப்போ அந்த பதட்டம்லாம் இருக்கும். பட் ரேடியோ ஆடிஷன் அதே மாதிரி தான் வந்தேன். ஓகேலா, வந்தாச்சு. இப்போ சிலர் வந்து நம்மளை ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனலாக பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பையன்ட்ட சொல்லுங்கள் நல்லா படிக்க சொல்லி சொல்லுங்கள். அவங்களோட பையன்ட்ட நம்மகிட்ட சொல்லுவாங்க நல்லா படிக்க சொல்லி சொல்லுங்கள். அப்போ எனக்கு இமிடியேட் தாட் என்ன தெரியுமா வரும், இப்போ படித்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு அட்வைஸ் ஆயிரும்ல. இப்போ நம்ம படித்து தானே வந்தோம், இல்லை படிக்காமல் வர முடியாதுல்ல. எனக்கு ஒரு தடவை ஒரு தமிழ் ஸ்கூலுக்கு வந்து நம்மளை பேச கூப்பிட்றாங்களா, அப்போ வந்து மாணவர்கள் வந்து யூபிஎஸ்ஆர் எழுத போகிறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், 12 வயசில் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்குன்னு உங்களால் இப்போ நினச்சி பார்க்கவே முடியாது. இப்படி தான் நான் யோசிச்சிருப்பேன். 12 வயசில் நமக்கு என்ன சந்தோஷமாக இருக்கும்? அப்பா அம்மா கூட இருக்கிறது, படம் பார்க்கறது, ஸ்க்ரீன் டைம், டிவி பார்க்கறது, கேம் விளாடுறது, பிடிச்ச பாட்டு கேட்கறது. இப்போ உள்ள குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணம் வந்து வேற மாதிரி இருக்கும். 12 வயசில் என்ன பண்ண போறேன்னு கேட்டால் ஐ டூ மை ஓன் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் என்ன சொன்னேன்னா, எது எப்படி இருந்தாலும் உங்களோட பெரிய லட்சியம் என்ன, அதை போய் எட்டி பிடிக்கிறதுக்கு நீங்க எல்லாமே பண்ணணும். இல்லை, அப்போது நம்ம அப்பா அம்மாலாம் லைக் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்கை வந்து பார்த்தாங்க, சொல்லுவாங்க இதை படி அதை படிங்க மாதிரி இதை பண்ணுறாங்கன்னு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம வயசில் இருக்கிற ஆளுங்க அப்பா அம்மா வராங்க, அவங்க அதிகமாக பார்க்குற விஷயம், நம்ம அதிகமாக பார்க்குற விஷயம்னா
சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருந்தால் நல்லா வாழலாமோ, லவிஷான லைஃபோ, அது போதும், அதை வச்சு இது பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு 10 வருஷம் முன்னாடி வெளிநாட்டில் எல்லாம் யூடியூபர்ஸாக இருந்து சம்பாதிச்ச காலம்லாம் இருக்குது. இப்போ ரொம்ப டிக்டாக் இன்ஃப்ளூயன்ஸாக என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுக்கு நான் படிச்சுக்கிட்டு, நான் படித்தேன் ஃபேமஸாக இருக்கேனா இல்லை நல்லா சம்பாதிக்கிறேனா இல்லையே, சும்மா ரிலாக்ஸாக இருந்தாங்க. இன்னும் அஃப்கோர்ஸ் படித்த இன்ஃப்ளூயன்சர்ஸும் இருக்கிறாங்க, படித்த இந்த சென்ஸ் ஸ்கூல் போயிட்டு கிராஜுவேட் ஆகி அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அதை பார்த்து ரொம்ப பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்க ஆளுங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நான் ஒரு சர்வே கூட படித்தேன், எல்லாரும் வேலைக்கு போக விரும்புகிறாங்களா, வேலைக்கு போனால் சம்பாதிக்க ஆரம்பித்தா ஒரு 25 வயசில் நான் நல்லா இருப்பேனே அப்படின்னு யோசிக்கிறேன். இல்லை கோகோ, நீங்கள் ஒரு நல்லா கவனிச்சிங்கன்னா, நம்ம ஏன் படிக்கிறோம் அறிவை வளர்த்துக்கொள்றதுக்கு, அது வந்து வேலைக்கு போகிறதுக்காக அப்படிங்கிறது கிடையாது. படிக்கும் போதும் வேலை செய்யும் போதும் இல்லை அவங்க வேலை தேடும் போதும் அவங்க கிடைக்கிற வேலைக்கும் அவங்களுடைய நீட்ஸுக்கும் தான் வந்து போகுது. ஸோ வாழ்க்கையில் அல்டிமேட் கோல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறீங்களா இல்லை பணக்காரனாக இருக்க விரும்புகிறீங்களா? பணக்காரனா சந்தோஷமாக இருக்கலாமே. ஆ பாருங்களேன், ஸோ அப்போ இந்த தாட் தான் வந்து எல்லாருக்கும் வந்து விதைக்கப்படுது. ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து வளரும் போது நம்ம ஒரு பொருள் கேட்டு அப்பா அம்மா வாங்கி கொடுக்கலனா காசு இல்லடா அப்படின்வாங்க. ஸோ அப்போ சின்ன வயசுலேயே இப்போ நிறைய பேர் என்ன யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, இவங்கள படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனாங்க, ஸோ நான் ஏன் வந்து இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, எனக்கு படிப்பு வேண்டாம் அப்படின்னு சில பேர் வந்து முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு தப்பா சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியல. அது வந்து அவங்களோட வாழ்க்கை. இன்னும் நான் அந்த மாதிரி ஆட்களையும் பார்த்துருக்கேன், யூனிவர்சிட்டி போக விரும்ப மாட்டாங்களே. ஆமாம், இல்லை சில பேர் பள்ளிக்கூட படிப்பே எனக்கு வந்து மலாய் பேச தெரியும், தமிழ் பேச தெரியும், வேற ஏதாவது லாங்குவேஜ் இருந்தால் எடட் அட்வான்டேஜ், நான் இதே பண்ணிடுறேங்களா. சில பேர் வந்து கைத்தொழில வந்து கற்றுக்குறாங்க. அப்போ அவங்க அவங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து தான் நினைக்கிறேன் கோகோ. ஆனால் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நீங்களும் பண்ண போறீங்கன்னா, அதுக்கு பின்னாடி அவங்க என்னென்ன வேலை பண்ணாங்கன்னு இன்னும் உங்களுக்கு தெரியாதே, அது நீங்கள் படிக்கவே இல்லையே. எல்லாமே கஷ்டமான பாதை தான். ஆமாமா, எதுவுமே சுலபமான பாதை இல்லை. ரெண்டாவது, நம்ம பார்க்கறது கேட்கறது அதெல்லாம் உண்மை நீங்க நம்புனீங்கன்னா அது நம்ம தப்பு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி வெளியூர்ல யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து மாசத்துக்கு இத்தனை வியூக்கு இத்தனை லட்சம் இத்தனை கோடிகள் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. 1000 பேர்ல 2 பேர் அவ்வளவுதான். சோ நான் வந்து படம் அதிகமா பாக்குறது இல்ல, உங்களுக்கு படம் அதிகமாக பார்க்கறது இல்லைன்னா ஏதோ பழைய ஒரு அந்த சீசனில் அந்த படத்தை பார்க்கறது இல்லை, கொஞ்சம் டைம் படிச்சு தான் பார்க்கறது. அதுக்காக தளபதினும் பார்க்கல, நாயகன் பார்க்க கிடையாது. அவர் பார்த்த ஒரே கேங்ஸ்டர் படம்னா வந்து காட்ஃபாதர் தான். ஓட்டி வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ அப்போ வாத்தி இடையில தான் பார்த்தேன். இப்போ வாத்தியில் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. பொதுவாக படத்தில் சொல்கிற மெசேஜ் வந்து அந்த ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமாக சொல்லுவாங்க, ஆனால் இதில் நல்ல மெசேஜ், அதாவது படிப்பு வந்து நல்ல வாய்ப்பு கொடுக்குமா வேலை கொடுக்குமான்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்ல மரியாதை கொடுக்கும். படிப்பு வந்து பேசிக் நெசசிட்டி ஆனாலும் அதை பற்றி அதிகமாக ஆளுங்க டச் பண்ணுறது கிடையாது. ஸோ அதான் கரெக்டான படிப்பு வந்து நம்ம அப்பா அம்மா அனுப்பி யூனிவர்சிட்டி போங்கன்னு சொல்லும்போது போயிட்டு வந்துடணும், இல்லைன்னா டைம் போயிடுச்சுன்னா பூத்தாயிரும். இல்லை கண்டிப்பாக, ஏன்னா ஒரு காலகட்டம் வந்து நான் சம்பாதிக்கிற வயசில் நீங்கள் போய் படிச்சிங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கான டைம் ஓடிடும். சுரேஷ், ஒரு ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் எனி ஓடிடி பிளாட்ஃபார்மில் இந்த வீக்கெண்ட்க்கு பார்க்குற ஒரு படமாக நீங்கள் இடையில் பார்த்தது ஒன்று சஜஸ்ட் பண்ணுங்க. ஓ, நான் வந்து ஒரு பிக் பேங் தியோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது ரொம்ப பைத்தியமாயிருச்சு எனக்கு. ஓகே. அப்புறமா யங் ஷெல்டன், இது இந்த பிக் பேங் தியோரியில் வர அந்த ஷெல்டன் கேரக்டர் தான் யங் ஷெல்டன்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய சீரீஸ் வெளியூரில் இது வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகே. இது எப்படின்னா, ஒருவாட்டி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுச்சு, நீ பார்க்குற பட டைப்லாம் பார்த்தா அது உனக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், பட் சீரீஸ் ஆனால் உங்களை ரொம்ப கட்டி போட்டுரும். ஓகே ஓகே. சீரீஸ் பார்க்குற சின்ன பிரச்சனை, ஒரு எபிசோட் பார்க்க ஆரம்பித்தோம்னா அப்படியே போயிட்டே இருக்குமா? ஆமாம், 5 hour 6 hour இல்லாட்டி வீட்டில் இருக்கிறவங்க கடுப்பாயிருவாங்க, எப்போ பார்த்தாலும் டிவியை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கோம். அப்படி நினச்சி பாருங்க, முன்னெல்லாம் சீரீஸ் வந்து ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் தான், அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த பிக் பேங் வந்துட்டு அதுவும் அப்படி தான், வாரத்தில் 1 நாள் 1.5 மணி நேரம் தான் போகும் தெரியுங்களா. ஸோ அது எந்த அளவுக்கு ஃபேமஸாக போணுச்சுன்னா, நடிக்கிற மெயின் கேரக்டர்ஸில் சில பேருக்கு 1 எபிசோடுக்கு 1 million USD கொடுத்துருக்காங்க. அப்போ அது எந்த அளவுக்கு ரேட்டிங் அங்கே போயிருக்கும், என்ன மாதிரி ரைட்டிங், என்ன மாதிரி டைரக்ஷன் இருக்கு, நீங்கள் பாருங்களேன். பார்க்குறேன், நீங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கீங்க பிக் பேங் தியோரி. இல்லை பழசு தான், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, நான் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஒன்று சஜஸ்ட் பண்ணுறேன், சொல்லுங்கள் பாஸ். த ஹன் ஃபார் வீரப்பன் பார்த்துட்டேன், பயங்கரமாக இல்லை? முடிச்சுட்டேன். அது பார்த்துட்டு 3 நாள் எனக்கு ட்ராமாவாக இருந்தது, அவ்வளோ ப்ரூட்டலான விஷயங்கள். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கோகோ, அந்த சீரீஸில் ஆடியோ டிசைன் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க, அது ஒரு 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 பயங்கரமான ப்ரொடக்ஷன் வேல்யூ உள்ள ஒரு. ஸோ இப்போ அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா,
அதுல இருக்கிறது 100 விழுக்காடு உண்மை கிடையாது, சில விஷயங்களை மறைச்சிருக்காங்க சொல்றாங்க. ஆனா என்னன்னா, அவ்வளவு நாள் காட்டுல ஒருத்தர் மறைஞ்சிருந்து 20 வருஷம் அந்த ஒரு ஏதோ ஒரு ஆடியோ ஃப்ரீக்வன்சியை வந்து ஓவர்லே பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் இருக்கு. இதை நானும் தனியாக செய்யணும்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஐடியாவே இல்லை. இன்றைக்கி ஆரம்பித்து இப்படி போயிட்டு இருக்குன்னா தெரில, சரி பார்க்குறவங்க சொல்கிறேன் நல்லா இருக்கா இல்லையா, நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படி சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் என்னென்ன விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படி சொல்லுங்கள். ஸ்பாட்டிஃபைல இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, டிக்டாக்ல இருக்குது, இன்ஸ்டாவில் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. எங்களுக்கு அழிவே கிடையாது. தேங்க்யூ காய்ஸ்.